ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு வந்து ரெட் கலர் ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் சிம்பிள் கிரியேட் ஆகும். ஸோ அந்த பெல் சிம்பிளையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். இன்றைய சூழ்நிலையில் ரொம்ப அத்தியாவசியமான ஒன்று. ஒரு காலத்தில் இந்த கம்யூனிகேஷன் தகவல் தொடர்பு எவ்வளவு சிரமமாக இருந்ததுங்கிறதுக்கு ஒரு சின்ன சம்பவம் சொல்கிறேன் வரலாற்றுலேருந்து. பேரரசர் அக்பர், அவருக்கு பட்டத்து மகிழ்ச்சி கருவுற்றிருக்கிறார், குழந்தை பிறக்கணும். அவர் ஏதோ ஒரு காரணத்தினால டெல்லியில் அரண்மனையில் பேர் வேண்டாம் அப்படின்னு ஃபதேபூர் சிக்ரி, ஃபதேபூரில் கட்டியிருக்கிற அந்த கோட்டையில் அவருடைய பிரசவம் இருக்கட்டும்னு முடிவு பண்ணியிருக்கிறார் அக்பர். மனைவியை கொண்டு போய் அங்கே விட்டுருக்குறாங்க, எதுக்கு, பிள்ளை பேருக்கு. அக்பர் டெல்லியில் இருக்கிறார், அவருக்கு ஒரு சின்ன கவலை, பிள்ளை பிறந்த உடனே தனக்கு தகவல் தெரியணும், பிறந்துடுச்சு குழந்தை நல்லா பறந்துருச்சு அப்படிங்கிற தகவல் தெரியணும் இல்லையா, அதுக்கு என்ன செய்யறது அப்படின்னு ஒரு ஏற்பாடு. இப்போ என்ன இருந்தாலும் அங்கேருந்து ஒரு ஆள் குதிரையில் ஏறி புறப்பட்டு இங்கே வந்து சேர்றதுன்னா ரொம்ப நேரம் ஆகும். அந்த நேரம் வரைக்கும் இந்த தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு தாமதம் ஆயிடுமேன்னு அக்பர் ஒரு ஏற்பாடு பண்ணாராம். நீங்கள் நினைச்சே பார்க்க முடியாத ஒரு ஏற்பாடு. ஒவ்வொரு மைலுக்கு மத்தியிலையும் ஒரு ஸ்தூபி, அதுக்கு மேலே ஒரு முரசு, அதில் ஒரு ஆளை நிறுத்தியாச்சு. அவங்களும் மூணு ஷிஃப்ட்டு. எதுக்கு, அங்கே புள்ள பிறந்த உடனே வரிசையாக ஒவ்வொரு மைல் தூணும் நிற்கும். அந்த புள்ள பிறந்த உடனே அங்கே ஒருத்தர் முரசை அடிப்பான், அது கரெக்டாக அந்த ஒரு மைல் தூரத்துக்கு கேட்கும். உடனே இவன் அந்த முரசை இயக்குவான், அது இன்னொரு அடுத்த ஒரு மைலு கேட்கும். இப்படி டெல்லியில் இருக்கிற அவருக்கு தகவல் வந்து சேரும்படியாக ஏற்பாடு பண்ணாரா. எவ்வளோ பிரமிப்பாக இருக்கு பாருங்க, ஒரு மகாராஜா, அவருக்கு என்ன கஷ்டம். அப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஆளை நிறுத்தி அந்த முரசு ஒலி கேட்குறாப்புல பண்ணி அங்கே புள்ள பிறந்ததுன்னு உடனே அந்த முரசு ஒலிச்சிருக்கிறாங்க. அப்படியே மாறி 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 மகாராஜாவுக்கு செய்தி வந்துருச்சு, அக்பருக்கு பரம சந்தோஷம், புள்ள பிறந்துருச்சு நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு. அப்போ டக்குன்னு அடுத்த வினாடி கவலை வந்துருச்சு. என்னடா கவலை அப்படின்னா, பிறந்தது ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்னு ஒரு ஏற்பாடு பண்ணலை. இப்போ திரும்பி இதை எப்படி கேட்க முடியும், யாரோ ஒருத்தன் குதிரையில் அங்கேருந்து வந்து தான் இதை சொல்ல முடியும். இப்போ பாருங்க, ஒரு மகாராஜாவாக இருந்தவருக்கு கூட பிறந்த புள்ளை நல்லா இருக்கா, பெத்த தாய் நல்லா இருக்காளா, அவங்க பிறந்த புள்ள ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா அப்படிங்கிற கம்யூனிகேஷன் தகவல் தொடர்பு கிடைக்கிறது ஒரு மகாராஜாவுக்கே கஷ்டமாக இருந்தது தான் இந்தியா. எப்படி இருந்தோன்னு தெரிஞ்சு போச்சா இப்போ, அப்படிங்களா இல்லையே. செல் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கா, அட்டே பாவி, அப்பா எங்கே யார் இருந்தாலும் சரி, தெருவில் போயிட்டு இருந்தாலும் சரி தான், அவன் என்ன பைக் ஓட்டிக்கிட்டு இருந்தாலும் சரி தான், ஓடிக்கிட்டு இருந்தாலும் சரி தான், ஆடிக்கிட்டு இருந்தாலும் சரி தான், கொபியில்னு அந்த தகவல் உடனே கொடுத்துடலாம். என்ன நடந்து போச்சு, உன்னை கடங்காரன் தேடி வர்றான், தப்பிச்சு ஓடி போயிரு, என்னவனு சொல்லலாம். எவ்வளோ வசதியாகி போச்சு பாருங்க, தகவல் தொடர்பு வளர்ந்துருக்கு. ஒரு மகாராஜாவே தகவல் தொடர்பு கிடைக்காம கஷ்டப்பட்டாரு அப்படின்னு பார்த்துருக்குறோம். ஆனால் இப்போ எல்லாரும் இன்னொட்டு மன்னர் அப்படின்னு இந்த நாடு வளர்ந்துருச்சு. ஏன், யாருக்கு வேணாலும் உடனடியாக தகவல் தொடர்பு கிடைக்கும்படியா அவ்வளவு எளிமையாகி போச்சு. ஏன், 1000 ரூபாய் 2000 ரூபாய்க்கு ஒரு செல்ஃபோன் கிடைக்குது. அப்புறம் நீங்கள் ப்ரீபெய்டு கார்டு அப்படின்னு முன்னுக்கூட்டியே போட்டிங்கன்னா 200 ரூபாய் 250 ரூபாய்க்குள்ள வேலை முடிஞ்சு போச்சு. யாராக இருந்தாலும் சரி, தகவல் வந்து போய் சேரத்துக்கு வசதி ஆகி போச்சு. அவசியம் ஒரு நாடு முன்னேறி இருக்கு, விஞ்ஞானபூர்வமாக முன்னேறி இருக்குங்கிறதுக்கு இது அடையாளம். ஆனால் இந்த நாட்டில் வளர்கிறாங்களே ஒரு தலைமுறை, அவங்க இதை எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறாங்க, எதுக்கு பயன்படுத்துகிறாங்க, உருப்படியாக மேற்கொண்டு வளரத்துக்கு பயன்படுத்துகிறாங்களா, நாட்டு முன்னேற்றத்துக்கு பயன்படுத்துகிறாங்களா, அவங்க முன்னேற்றத்துக்கு பயன்படுத்துகிறாங்களான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். கொஞ்சம் நல்லா யோசிப்போம், மனம் விட்டு நான் இப்போ சொல்கிறத கோவப்படாமல் அமைதியாக யோசிச்சு பாருங்கள். எல்லா காலேஜுக்கு போகிற பிள்ளைங்க கையிலையும் இப்போ செல்ஃபோன் இருக்குது, கல்லூரி சிலபஸில் இருக்கா செல்ஃபோன் வச்சுக்கணும்னு. கல்லூரிகள்லாம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி செல்ஃபோன் கொண்டு வராதிங்க, பெரிய பெரிய பல்கலைக்கழகங்களே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுனால் பள்ளிக்கூட வாத்தியார் பாடம் நடத்தும் போது கிணிங் கிணிங்னு பெல் அடிச்சுக்கிட்டு தான் மரியாதையாக இருக்கும். பாடங்கிறது எவ்வளோ கவனமாக கேட்க வேண்டிய விஷயம், காலேஜுக்குள்ளே போகிற பிள்ளைங்க கையில் செல்ஃபோன் என்னத்துக்கு. இப்போ பல கல்லூரிகளை ரொம்ப சயின்ஸ் அட்வான்ஸ் ஆகி போச்சு, செல்ஃபோனை செயலிழக்க வைக்கிற கருவிகளே உள்ளே பொருத்திட்டாங்க. ரொம்ப நல்லது, அது எல்லா கல்லூரியுமே வச்சா கூட தப்பு கிடையாது. நாங்களே மீட்டிங் பேசிக்கிட்டு இருக்கிறோம், மீட்டிங்கில் 4 பேர் ஃபோன் அடித்தா மேற்கொண்டு பேச முடியுமா, அதாவது அவங்கவுங்க இஷ்டத்துக்கு ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருந்தால் பேசும்போது அந்த கான்சன்ட்ரேஷன் அருந்து போக. அவ்வளோ முக்கியமான வேலைன்னா எந்திரிச்சு வெளியே போ, வெளியில் போய் உட்காந்து பேசிட்டு வா, பாதி மீட்டிங்கில் பெல் அடித்து சத்தமாக ஹலோன்னு பேசிக்கிட்டு இருந்தா எவ்வளவு இரிட்டேட்டிங்காக இருக்கும், பேசிக்கணுமா இல்லையா. இங்கிருந்தே தெரியல, செல்ஃபோன் வச்சுக்கிறது பெருசு இல்லை, அதை எப்படி கையாளணுங்கிற நாகரிகம் தெரியலையே.
செல்போன் வச்சுக்கிறது பெருசு இல்லை, அதை எந்த இடத்துல பயன்படுத்தணும், எதுக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிற இங்கிதம் தெரியலையே. ஒரு பத்து பேர் இருக்கிற சபையில் ஒரு நாலஞ்சு பேர், பல பேர் நம்ம ரூமில் பார்க்க வராங்க, சரி என்னமோ பேசலாம்னா அவங்க ஃபோன் அடிக்கிறது, எடுத்து அவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ உன் கதையை பேசுறதுக்கு என் ரூம் ஆப்டுது, என் ரூமில் வந்து உட்காந்துக்கிட்டு அவங்களுக்கு ஃபோன் அடிக்குது, அதை எடுத்து பதினஞ்சு நிமிஷம் பேசுனா வெளியே பேசிட்டு வா, நான் கோவப்படுறேன்னு நினைக்காதீங்க. அடுத்தவன் நேரத்தை வீணாக்க நமக்கு என்ன சார் உரிமை இருக்கு? நீ யார் கூடயோ பேச போற, நீ யார் கூடயோ பேசுறதுக்கு நான் என்ன சாட்சியாக உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு? ரூம்குள்ளே வந்து உட்காந்துட்டு அவங்க பாட்டுக்கு செல்போன் அடிச்சோடனே இன்னொருத்தோட பேசி, இவெல்லாம் அநாகரிகம். நமக்கு நாகரிகமான கருவிகள் கையில் வந்து விட்டன, அநாகரிகமான வாழ்க்கையும் வந்து விட்டது. நாகரிகமான கருவிகள் கையில் வந்து விட்டன, அநாகரிகமான வாழ்க்கையும் வந்து விட்டது. வருத்தப்பட வேண்டாமா? ஒரு கருவி எதுக்கு? செல் இஸ் ஃபார் கம்யூனிகேஷன், நாட் ஃபார் கான்வர்சேஷன். இட் இஸ் ஃபார் கம்யூனிகேஷன், நாட் ஃபார் கான்வர்சேஷன். வெட்டி அரட்டை அடிக்கிறதுக்கு அது கண்டுபிடிக்கப்படலைங்க. தோண தோண சாப்பிட்டியா, காலை என்ன சாப்பிட்ட, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா, நீ ஒன்ன நினைக்கலையா, ராத்திரியெல்லாம் என்ன வெண்டக்கா, இதுக்காவா அதை கண்டுபிடிச்சேன். நேரில் பார்க்கும்போது கேட்கலாமில்ல, இதெல்லாம் வெட்டி அரட்டை, வெட்டி அரட்டை. பார்த்தீங்கன்னா எல்லா இளைய தலைமுறையும் கையிலையும் காதலையும் கோத்துக்கிட்டு 24 மணி நேரத்தில் 13-14 மணி நேரம் அப்படியே கொலை பண்ணுறாங்க. எவ்வளவு அழிவு தெரியுமா தேசத்தில்! தேசத்தின் இளைய மணி, அதுக்கு பேர் வந்து யூத் டைம், பிரைம் டைம், இளைய மணி அழியுது. வெறும் வெட்டி அரட்டை, ஒருத்தர் அவசியம் இல்லாத விஷயத்தை பேசிட்டு கெக்கபிக்கேன்னு சிரிச்சுக்கிட்டு எந்நேரம் பார்த்தாலும் வீணாக பேசிக்கிட்டு வாழ்க்கையை அழிக்கிறார். ஒரு சின்ன துண்டு கருவி, அவங்களுக்கு தெரியல வாழ்க்கை எவ்வளோ விலை மதிப்பற்றது, காலம் எவ்வளோ விலை மதிப்பற்றது, எவ்வளவு காரிய சாதனைகள் செய்யலாம், எல்லாம் வீணாக போச்சு போச்சு போச்சு. நான் அவ்வளோ வருத்தப்பட்டு பேசுகிறேன்னா இந்த வெட்டி அரட்டை அடிக்கிற சுகம் கண்டுட்டோம் உருப்படவே முடியாது. நான் யாரும் குறித்து சொல்கிறேன்னா முன்னுக்கு வந்தவங்களும் உங்களுக்கு பாயிண்ட் அவுட் பண்ணுறேன். முன்னுக்கு வந்தவங்களுக்கு சார் வெட்டி அரட்டை அடிக்கிறதே பிடிக்காது. முன்னுக்கு வந்தவங்க, உலகத்தை மாற்றினவங்க, உலகத்துக்கு நல்லது பண்ணவங்க, உலகத்தையே உழுக்கினவங்க, இவங்களுக்கு தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெட்டி அரட்டையே பிடிக்காது. இந்த வெட்டி அரட்டை அடிக்கிறவங்களுக்கு என்னென்னா வினாப்பிடுவாங்க. மார்க்கோனி ரேடியோ கண்டுபிடிச்சார். நான் எது சொன்னாலும் ஆதாரம் இல்லாமல் சொல்ல மாட்டேன். மார்க்கோனி ரேடியோ கண்டுபிடிச்சார். அவருக்கு ஒரு பாராட்டு விழா நடந்தது. அந்த பாராட்டு விழாவில் அவருக்கு பக்கத்து சீட்டில் ஒரு லேடி வந்து உட்காந்துட்டா. அவர் தொணன்னு பேசுகிறார். இவர் எவ்வளவோ சொல்லி பார்க்குறார், சரிம்மா ரொம்ப நன்றி, அவர் பாராட்டுறார், ரொம்ப நன்றி போதும், நிறுத்த மாட்டேங்கிறார். தொணன்னு பேசிக்கிட்டே இருக்கா, வெட்டி அரட்டை, வெறும் வீண் அரட்டை. மார்க்கோனி கடுப்பாயிட்டார், தங்க முடியாத எரிச்சல். அந்த பொம்பளை நிறுத்த மாட்டேங்கிறார், தொணன்னு பேசிக்கிட்டே இருந்தா. திடீர்னு சொன்னால், மார்க்கோனி நீங்கள் கடவுளை விட பெரிய ஆள் அப்படின்னா. இவர் திகைச்சு போயிட்டார். ஏன் இப்போ கடவுள் கூட பாருங்கள், இந்த மாதிரிலாம் ஒன்றும் கண்டுபிடிக்கல, எங்கேயோ ஒருத்தர் பேசுகிறத இங்கே கேட்குற மாதிரி ஒரு ரேடியோ கண்டுபிடிச்சிருக்கீங்களே, எவ்வளோ பெரிய கருவி, எத்தனையோ மைலுக்கு அப்பால் யாரோ பேசுகிறாங்க பாடுறாங்க, அது வந்து இங்கே கேட்குது, இப்படி ஒரு கருவியை கண்டுபிடிச்சிருக்கீங்களே, கடவுள் கூட அப்படி பண்ணலையே, நீங்கள் கடவுளை விட பெரிய ஆள் அப்படின்னு. அப்போ தான் மார்க்கோனி தன்னுடைய முழு கடுப்பையும் வெளிப்படுத்தினார். என்ன இருந்தாலும் என்னை விட கடவுள் தான் பெரிய ஆள். ஏன் இப்போ நான் கண்டுபிடிச்ச ரேடியோவில் சுவிட்சுன்னு ஒன்று இருக்குது, டப்புன்னு ஆஃப் பண்ணால் அது மேற்கொண்டு பேசாது, தொணத்தொணன்னு பேசிக்கிட்டே இருக்குன்னு வச்சுங்க, டபக்குன்னு அந்த ரேடியோவில் ஆஃபுங்கிற சுவிட்சை போட்டாச்சுன்னா அது நின்றுடும். ஆனால் கடவுள் படைச்ச நீங்கள் எத்தனை சுவிட்ச் போட்டாலும் நிறுத்த மாட்டேங்கிறீங்களே, இன்னும் பேசிக்கிட்டே தான் கழுத்தாக இருக்கிறீங்க. உங்களை ஆஃப் பண்ணுறதுக்கு